ஹே ஹாய், நான் குருபரன். என்னோட லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி அப்லோட் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். ஏற்கனவே அயன் எக்ஸ்பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி அவனோட சேனலில் அப்லோட் பண்ணிட்டான். அவன் ஜெர்மனியில் பேசி எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கிறான். அவனோட வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கிளிக் பண்ணி போய் பாருங்கள். நான் ஏன்டா நடராஜரில் சுடுகாட்டுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலுக்கு வாங்க, நான் தமிழில் பேசி தான் எடுத்துருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எக்ஸ்பாக்ஸோட மாடல் பேர் என்னென்னா எக்ஸ்பாக்ஸ் சீரியஸ் எஸ். இது வந்து நவம்பர் 10, 2020 ரிலீஸ் ஆனிச்சு. அதோட சேர்த்து எக்ஸ்பாக்ஸ் சீரியஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு மாடலும் ரிலீஸ் ஆச்சு. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தா, என்கிட்ட இருக்கிறது வந்து 512 GB SSD, எக்ஸ்பாக்ஸ் சீரியஸ் எக்ஸில் 1 TB SSD தராங்க. இந்த எக்ஸ்பாக்ஸ் வந்து எனக்கு கிறிஸ்மஸில் கிஃப்டாக எனக்கு கிடச்சிது. எக்ஸ்பாக்ஸ் வந்து ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணதுனால நான் மேலோட்டமாக என்னென்ன இந்த பாக்ஸில் இருந்தது அப்படின்னு சொல்கிறேன். இதில் ஒரு கன்சோல் இருந்தது, ஒரு ஜாய்ஸ்டிக் இருந்தது, பவருக்கான கேபிள் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு HDMI கேபிள் வருது. கன்சோலையும் ஜாய்ஸ்டிக்கையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டைப்சி கேபிளும் தந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேட்டரியும் எக்ஸ்ட்ரா தந்திருக்கிறாங்க. இப்போ நம்ம கன்சோலை எடுத்து கன்சோலையில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கன்சோலில் என்னென்ன இருக்குன்னா, ஈத்தர்நெட் போர்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, HDMI அவுட் போர்ட் ஒன்று இருக்குது, 512 GB SSD இந்த பாக்ஸில் வருது. அது எங்களுக்கு பத்தலைன்னு சொன்னால் நம்ம வந்து இந்த ஸ்டோரேஜை வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கான போர்ட் வந்து கன்சோல்லே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பவருக்கு ஒரு கேபிள் வருது, அதுவும் கன்சோல்லே இருக்குது. முன்பக்கம் பார்த்தோம்னா ஆன் பண்ணுறதுக்கு பட்டன் கொடுத்துருக்குறாங்க. முன்னுக்கு ஜாய்ஸ்டிக்குக்கும் கன்சோலையும் ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன் கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து கேபிள் மூலியம் கனெக்ட் பண்ணலாம், அதுக்கான போர்ட் ஒன்று. ஸோ அடுத்து நம்ம ஜாய்ஸ்டிக் எடுத்து அதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஜாய்ஸ்டிக் பார்க்குறதுக்கே ஒரு கிளாசிக்காக இருக்குது. பின்னாடி வந்து நம்ம பேட்டரி போட்டுக்க முடியும் இங்கே பின்னுக்கு. ஸோ இங்கே நம்ம வந்து பேட்டரி போட்டுக்கலாம். ஸோ இதில் புதுசாக என்ன ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்க பட்டனில் வந்து நார்மலாக ப்ளஸ் சிம்பிள் மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து சுற்றி ஒரு ஒரு ரவுண்டாக ஸ்மூத்தாக ஒரு பட்டன் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நம்ம இங்கேருந்தே வந்து ஒயர்லெஸ்ஸாக கன்சோலோட கனெக்ட் ஆக முடியும். ஜாய்ஸ்டிக்கோட மேல் பக்கத்தில் ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி கன்சோல்லையும் இதே மாதிரி ஒரு பட்டன் காட்டியிருப்பேன். பின்னாடி ஒரு ஹெட்செட்டுக்கான ஒரு போர்ட் இருக்குது, அதில் கொழுவி நாங்கள் பேசிக்கிட்டே விளையாட முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா இங்கே அப்லோட் பட்டன் ஒன்று ஆட் பண்ணியிருக்கிறாங்க. நான் மேக்ஸிமம் இதை பயன்படுத்துறது வந்து FIFA 21 கேம் விளையாடுறதுக்காக மட்டும்தான். மீதி கேமெல்லாம் நான் அதிகமாக விளையாடுறது இல்லை, நான் ஒரு கேமரும் கிடையாது. ஆனால் வந்து எனக்கு இது வந்து ஓகேவாக இருக்குது. இந்த பாக்ஸ் நிறையா கேமராக இருக்கிறவங்களுக்கு இந்த எக்ஸ்பாக்ஸ் வந்து பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 512 GB SSD தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதோட அடுத்த மாடல் வந்து 1 TB SSD வரையும் கொடுக்குறாங்க. நீங்கள் ஃபுல் கேமராக இருந்தால் அந்த கன்சோலை வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென், சைனிங் ஆஃப் ஃப்ரம் குருபரன்.